ஹாய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் அஷ்னிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மீல் மேக்கர் பிரியாணி, இல்லைனா சோயா சங்க்ஸ் பிரியாணின்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதுக்கு முதல்ல ஆயில் வந்து நான் எனக்கு ஒரிஜினல் செக்கில் ஆட்டின எண்ணெய் எடுத்திருக்கேன். அதாவது இந்த கடலையோட செம்பில் இருந்தால் மட்டும்தான் அது ஒரிஜினல் செக் எண்ணெய், கடலை எண்ணெய். ஸோ இப்போ வந்து அதை ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மறந்துடாதீங்க, அந்த கடலையோட செம்பில் இருந்தால் தான் அது ஒரிஜினல் கடலை எண்ணெய். இது வந்து கடையில் அதாவது செக்கில் ஆட்டுறவங்களே எங்களுக்கு சொன்னாங்க. அப்புறம் இதுக்கு தேவையான மசாலா நீங்கள் என்னென்ன போடலாம்னா பட்டை, லவங்கம், கிராம்பு, பேலீஃப் இதெல்லாம் போடலாம். ஆனால் நிறைய போடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க. நாங்கள் நிறைய போட்டோம், ஸோ அதை நடுவில் எடுக்கலாம்னு நினச்சோம், எடுக்க முடியல, ஏன்னா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு அது. நம்ம ஏன் ஏலக்காய் ஸ்வீட்டில் இந்த மாதிரி பிரியாணி இதிலெல்லாம் ஏன் ஆட் பண்ணுறோன்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இருக்காது. ஆக்சுவலி இது ஃப்ளேவருக்கு இல்லை, ஏலக்காவை பொறுத்த வரைக்கும் ஃப்ளேவருக்குன்னு சொல்லிக்கலாம், பட் ஆனால் அது மோஸ்ட் ப்ராபப்ளி அது டைஜஷனுக்கு தான், ஃப்ளேவருக்கு இல்லை, டைஜஸ்ட் ஆகணும், அந்த ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகணும் தான் வந்து நம்ம ஏலக்காய் ஆட் பண்ணுறோம். அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுக்கலாம்னு நினச்சோம், எடுக்க முடியல, வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்றைக்கி 4 பெரிய பச்சை மிளகாய் காம்பு எடுத்துகிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். அதோட ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் நல்லா ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க, நீட் நீட்டாக கட் பண்ணிக்கோங்க, அதை ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா சார்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது வெளியில் வாங்காமல் வீட்டில் அரைச்சி செய்யுங்க. அப்போ தான் நம்மளோட பிரியாணியோ இல்லை குழம்போ இல்லை வேறு ஏதாவது செய்கிறோமோ அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் அரைக்கும் போது தான் லைக் அந்த வீட்டில் சாப்பிட்ற டேஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, மெயின் டிப் நான் சொல்கிறேன் எப்படி இஞ்சி பூண்டு விழுது அரைக்கணும்னா, இஞ்சி நிறையவும் பூண்டு கம்மியாகவும் போட்டு அரைக்கணும், அதுதான் மெயின் டிப். ஸோ வீட்டில் அரைச்சி நம்மளோட பிரியாணிக்கு ஆட் பண்ணலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அது கரெக்டாக இருக்கா இல்லைன்னு நீங்கள் பார்த்துட்டு இன்னொரு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் வந்து கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய போடாமல் 3 பீன்ஸு பாதி கேரட் இது ஆட் பண்ணி நல்லா சார்ட் பண்ணிக்கோங்க ஒரு 2-3 மினிட்ஸ். நல்லா சார்ட் பண்ணிட்டு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, எனக்கு ஆயில் தேவைப்பட்டுச்சு, அதனால் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். மீல் மேக்கர் வந்து நான் இன்றைக்கி வந்து வெளியில் நார்மல் லூஸில் வாங்காமல் நான் வந்து அனில் ப்ராடக்டில் எடுத்திருக்கேன். ஸோ அது என்ன பண்ண, ஒரு கெட்டலில் வந்து நான் சுடுதண்ணியை நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டு 20 மினிட்ஸ் நல்லா அந்த தண்ணியில் வந்து அந்த மீல் மேக்கரை சோக் பண்ணி வச்சுக்கிட்டேன். சோக் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் கழித்து அதை நல்லா ஸ்குவீஸ் பண்ணி நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஸ்குவீஸ் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் அது, ஏன்னா மீல் மேக்கர் வந்து வாட்டரை நல்லா சக் பண்ணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா அதை வாஷ் பண்ணி ஸ்குவீஸ் பண்ணி அதில் ஆட் பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் கலரில் வரும். ஸோ அந்த மஞ்சள் கலர் வந்து உள்ளே இறங்காமல் இருக்கிறதுக்காக நல்லா ஸ்குவீஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணுறப்போ என்ன ஆகும்னா, அந்த கடலை எண்ணெயோட டேஸ்ட்டு வந்து அந்த மீல் மேக்கருக்குள்ளே இறங்கும். நல்லா அந்த எண்ணெயோட ஃப்ளேவர், வெஜிடபிள்ஸ் ஃப்ளேவர் இதெல்லாம் வந்து அந்த மீல் மேக்கருக்குள்ளே சக் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் முன்னாடியே தக்காளி போட்டுட்டு மீல் மேக்கர் போடல, ஏன்னா அந்த டொமேட்டோவில் இருக்க டேங்கினஸ் எல்லாம் வந்து இந்த மீல் மேக்கர் சக் பண்ணணுன்றதுக்காக நான் மீல் மேக்கரை நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நான் டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து இன்றைக்கி 2 அதாவது ஒரு பெரிய டொமேட்டோ இல்லைனா 2 மீடியம் சைஸ் டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே பிரியாணி செய்கிறீங்க, நான்வெஜ் பிரியாணி செய்கிறீங்களேனா கூட தக்காளி நிறைய இருக்கணும், வெங்காயம் கொஞ்சமாக இருக்கணும். நான் கல் உப்பு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன், அதை போட்டு நல்லா சால்ட் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நடுவில் தண்ணியெல்லாம் ஆட் பண்ணுறப்போ நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், ராக் சால்ட் ஆட் பண்ண, கல் உப்பு ஆட் பண்ணாமல் நார்மல் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். போட்டு இதை மூடிடாதீங்க. நான் என்ன பண்ணுறேன், அந்த ரப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு சும்மா அது வேகிற வரைக்கும், ஏன்னா அந்த டொமேட்டோ நல்லா வெந்து அந்த வாட்டரெல்லாம் ரிலீஸ் ஆகி, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த டொமேட்டோவில் இருக்க அந்த ஸ்கின் வந்து வர மாதிரி இருக்கும், அண்ட் அந்த வாட்டரெல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஸோ அந்த வாட்டர்லாம் ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ அப்போ அந்த மீல் மேக்கர் வந்து அதை நல்லா சக் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி தெரிஞ்சுதா, அந்த தண்ணி வந்து நல்லா அதை சக் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா சார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், அந்த லிட்டை எடுத்து தனியாக வச்சுருங்க, போட்டு நல்லா சார்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ இதுக்கு வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள்லாம் ஆட் பண்ணாதீங்க. நான் வந்து சக்தி மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் வாங்கியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் தான். உங்களோட காரம், அதாவது உங்கள் டேஸ்ட்டு பொறுத்தளவுக்கு நீங்கள் ஸ்பைஸ் ஆட் பண்ணிக்கலாம் அதில். ஸோ இதை நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். ஏன்னா என்னோடய மீடியம் ஃப்ளேம் வந்து எப்படின்னா ஹை ஃப்ளேம் மாதிரி இருக்கும். அண்டு உங்களதில் ஹை ஃப்ளேம்னா ஹை ஃப்ளேமில், ஏன்னா இதில் ஹை ஃப்ளேமில் வச்சா சீக்கிரமாக தீஞ்சிடும். ஸோ அது ஓவர் குக் ஆகிடும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 3 டேபிள் ஸ்பூன் தான் இன்றைக்கி ஆட் பண்ணிக்கேன். ஏன்னா 3 டேபிள் ஸ்பூனே கரெக்டாக இருந்துச்சு எங்களுக்கு. உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக தேவைப்படுதுன்னா நீங்கள் 3-4 டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது போட்டுட்டு நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன், தயிர் வீட்டில் தோய் வைக்கலை. ஸோ அதனால் நான் வெளியில் வாங்கி ஆட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நான் காட்டினப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த மீல் மேக்கருக்குள்ளே நல்லா மசாலாலாம் உள்ளே நல்லா இறங்கியிருக்கும். ஸோ தயிர் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன், மேக்ஸிமம் 2 இல்லை 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் நம்ம நிறையா ஆட் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ண போகிறோம், வாட்டர் வந்து 1:1, அதாவது நம்ம இப்போ அரிசி வந்து 5 கிளாஸ் அரிசி போட்டோன்னா, இன்றைக்கி வந்து 5 கிளாஸ் அரிசி ஊற வச்சுருக்கோம். நம்ம எப்பயுமே வந்து நார்மல் ரைஸ்க்கு 5க்குன்னா 10 கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம். ஸோ 1:2 போடுவோம், அப்படி போடாதீங்க. நம்ம வந்து 1:1 ஜாஸ்தி. நான் இன்றைக்கி வந்து லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஆட் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து 5 கிளாஸ் அரிசிக்கு நான் 4 கிளாஸ் தண்ணி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஈக்குவலை விட ஒரு கிளாஸ் கம்மி, அதாவது 5 கிளாஸ் அரிசிக்கு ஒரு கிளா, அதாவது 4 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அரிசி போட்டோடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், அரிசி வந்து எப்போ ஊற வைக்கணும்னா, மீல் மேக்கர் நம்ம சுடுதண்ணியில் போடுறோம் பார்த்தீங்களா, சுடுதண்ணியில் போட்டு அதை நல்லா ஸ்குவீஸ் பண்ணி நம்ம மசாலாலாம் போடுறப்போ மீல் மேக்கர் போடுறோம்ல, அப்போ நீங்கள் சோக் பண்ணிக்கோங்க அரிசியை. ரொம்ப நேரம் சோக் பண்ணிங்கன்னா அந்த அரிசி உடஞ்சிரும். ஸோ உடையாமல் நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கிளாஸில் தான் வந்து நான் 5 கிளாஸ் போட்டேன் அரிசி. ஸோ 4 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணுறேன். இது செகண்ட் கிளாஸ், தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இதே இப்போ ப்ரெஷர் போட்டுடணும், ப்ரெஷர் போட்டால் வெசல் போட்டுரும், அவ்வளோதான். 4 கிளாஸ் பார்த்தீங்கன்னாவே ஈக்குவலாக இருக்குது. ஸோ அவ்வளோதான். இந்த இதுலேயே வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா குக் ஆகி வந்துடும். அதாவது ஒன்றும் ஒட்டாமல், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபினிஷிங்கில் உங்களுக்கு தெரியும் எப்படி ஒன்றும் ஒட்டாமல் பர்ஃபெக்டாக வந்திருக்கும். ஸோ அவ்வளோதான். இது வந்து ஒரு விசில், அதாவது நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தேன், ஒழுங்காக கேட்டுக்கோங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தேன் நான். அது வந்து ஒரு விசில் விட்டேன், கரெக்டாக ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிட்டேன். அவள் தான் நம்மளோட மீல் மேக்கர் பிரியாணி ரெடி ஆகிடும். ராக் சால்ட் போடலான்னு நினச்சேன், பட் அப்படி போடக்கூடாதுன்னு அம்மா சொன்னாங்க. நார்மல் சால்ட் போட்டு கலரிக்கோங்க. ஏன்னா ராக் சால்ட் போட்டோன்னா திடீர்னு, அதாவது கல் உப்பு திடீர்னு போட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், திடீர்னு வந்து அது ரொம்ப உப்பாயிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நார்மல் சால்ட் எப்பயுமே குக்கர் மூடணுன்னா விசில் போடாமல் மூடிட்டு லிட்டு மூடிட்டு அதுக்கப்புறமா தான் விசில் போடணும், அவ்வளோதான். ஒரு விசில் அதுக்கப்புறம் இப்படி தான் வந்து நம்மளோட ரைஸ் வெந்து வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் எல்லா மசாலாவும் ஒன்றா மிக்ஸ் ஆகி, நீங்கள் ஒரு தடவை கலரிக்கோங்க மிக்ஸ் ஆகலைன்னா, பட் நல்லா மிக்ஸ் ஆகிருந்துச்சு. நல்லா வெற வெறையாக இந்த ஹோட்டலில் பிரியாணி எப்படி கொடுப்பாங்களோ அந்த மாதிரி இருந்துச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பளபளன்னு இருக்கு அரிசி. அவ்வளோதான், நம்ம மீல் மேக்கர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது கூட சைட் டிஷ்ஷாக நான் வந்து எக்கும், அதாவது பாயில்டு எக்கும், அது ஆனியன் ரைத்தா இல்லை ஆனியன் சாலட் செஞ்சுருந்தேன். ஸோ அவ்வளோதான். இதை ஹாட் அண்ட், அதாவது இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மசாலா வந்து டேஸ்ட் தெரியும். இந்த மீல் மேக்கரை வந்து எங்கள் அம்மா எனக்கு டேஸ்ட் கொடுத்தாங்க. ஓ மை காட், சொல்லணும்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அது. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.